அடியே, டிஸ்கோவை மத நாடி பார்க்கணும் தெரியுமா? அவரு ஆல் கிளாஸ் அட்மினேஷன் தெரியுமா? பெரிய கிளாசிக்கல் டான்ஸா? கையும் காலும் உதற வேண்டியதானே? உதறாரா? உன் மனச சுண்டி இழுக்கிறாரா பாரு. ஹீ இஸ் டாப் டக்கர். ரொம்ப தான் ஆவாசத்துல தூக்காதீங்கடி. அப்படி என்ன உங்க மதன் வானத்துல இருந்தா வராரு? இன்னும் ப்ரோக்ராம்கே ஆள காணோம். கண்ணகி நீதான் கண்டே, மாலையில் மாதவி நீதான் பெண்டே, கோபம் கொண்டாலே கண்ணம் பொன்னாகும், நாணம் வந்தால்தான் கண்ணம் பொன்னாகும், பெண்களின் கூந்தலில் வாசனை உள்ளதா என்றோராராய்ச்சி, கண்ணியே உன்னிடம் கூந்தலே இல்லையே வேண்டாம் ஆராய்ச்சி, அழகே நன்மை We'll be right back.
ஆட யாருமில்லை எந்த இங்கு வெல்ல ஆடுமில்லை என்னை போல ஆட யாருமில்லை எந்த இங்கு வெல்ல ஆடுமில்லை நான் தானே மன்மதன் தர வேண்டும் சம்மதம் வெல்கம் பேபி என்ன அதிசயம் ஒரு நிலவு தரையில் இருந்து புறப்பட்டு விண்ணுக்கு வருகிறது என்ன மௌனம் ஏசுக்கண்ணே உன் குரல் என்ன ராகம் என்று நான் சுரம் பிரித்து சொல்லுகிறேன் என்னோடு பாடுவீர்களா சொல்லாதே அப்படி சங்கீத பாஷையில் நீயும் நானும் சுதி சேருவோமா என்று சொல் இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நடந்ததே இல்ல கூட்டமோ கூட்டம் வசூலோ வசூல் டான்ஸோ டான்ஸ் கல்பனா இப்படி ஒரு நாச வேலை பண்ணிட்டாள நாச வேலை பண்றதுக்கு இது என்ன அரசியல் உங்களுடைய ஆட்டம் டான்ஸ் இல்லை உடான்ஸ் யூ கல்பனா இது இவளுடைய கருத்து யார் அந்த கல்பனா சைக்கியாட்ரிஸ்ட் உமானத்துடைய பொண்ணு என்ன சர்க்கஸ் கம்பெனில இருந்தவன் இப்படி தாவறானுங்களே டிஸ்கோ மதன் அபார நடனம் நாட்டுக்கு ரொம்ப தேவை இவன் ஆடிட்டா விலைவாசி எல்லாம் குறைஞ்சிரும் இளம்பெண் தற்கொலை இவன் ஆட்டத்தை பார்த்தா தற்கொலையே பண்ணிக்கிட்டா போல இருக்கு எங்க இவன் இங்க பாருங்க ஏண்டா ஆள்ல வச்சா பல் தேய்க்கிறது இல்லையே நான் வாயில வச்சுதான பல் தேய்க்கிறேன் நாங்கெல்லாம் மூக்கல வச்சா தேய்க்கிறோம் அது உங்க பல்லு எங்க இருக்குங்கிற பொருட்டது உனக்கு வாய் ரொம்ப பெருசா போச்சு சரி அதுக்காக டெய்லர் கிட்ட குடுத்து ஆல்ட்ரா பண்ண முடியும் நில்டா என்னது தினத்தந்தி தினத்தந்தின்னு எனக்கு தெரியாதா இப்படி ஆடியே வாழ்க்கைய ஓட்டிடலான்னு பாக்குறியா நான் துப்புறதுக்கு அடைஞ்சிடுறேன்ப்பா துப்புறது கூட ஆடணுமா டேய் நான் இங்கிலீஷ் கூட படிக்காம இந்த உலகம் பூரா 111 ஊருகா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடா நாலு எழுத்து படிச்சுட்டு என் கூட இந்த பிசினஸ் டெவலப் பண்ணுவேன் நினைச்சா இப்படி ஆடிக்கிட்டு இருக்கிறிய இப்பதாண்டா நினைக்கிறேன் உன்னை ஏன் பெத்தேன்னு இவங்களை கேளுங்க எவங்களா என்ன காலங்காத்தால புள்ள வாயை கிளறிக்கிட்டு இருக்கீங்க புள்ள வாயில அல்வா இருக்கு கிளறிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி அவனை நீதான் கெடுத்துட்ட நான் கெடுத்தனா பின்ன என்ன பெத்தவனுக்கு கூட இருந்து உதவி செய்யடான்னு சொல்றத விட்டுட்டு தடிப்பையில ஆட விட்டுருக்கிறிய ஏன் ஆடுனா வருமானம் வரல பேரும் புகழும் கிடைக்கல என் புள்ள போட்டோ வந்திருக்கு உங்க போட்டோ வந்திருக்கு ஊருகா எனது அப்ப என் ஊர்வாய்க்கு பேர் இல்லன்றியா உங்க ஊர்வாய்க்கு பேர் எங்க இருக்குது நம்பர் தான் இருக்கு அதுவும் பாட்டில் கணக்கா தின்னுட்டு பேசுவடி வேணு ஊர்கா பிசினஸ் எல்லாம் ஒரு பிசினஸா நீ ஆடுறது மாத்திரம் ஆட்டமா என்னமோ தேட உள்ள விட்ட மாதிரி குதிக்கிறிய பேசாம பிரசவ ஆஸ்பத்திரிக்கு போய் அத கற்பிணி பொம்பளைகளுக்கு எல்லாம் கத்துக்கூட குதிச்சே புள்ளே பெற்றுவாளுங்க ஐயோ ஞானசூன்யம் ஞானசூன்யம் அதையெல்லாம் நானும் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் முடியல எப்படிமா இவரை கல்யாணம் பண்ணிட்டேன் அதை ஏன்பா கேக்குறேன் தலைய குனிஞ்சுகிட்டே நின்னுட்டேன் முகத்தை பார்க்கவே இல்ல இவ குனிஞ்ச தலைய நிவரலையா நான் இவன் முகத்தை பார்க்கல மொத்தத்துல என் வாழ்க்கையில ஒரு ஆக்சிடென்ட் நீ இப்படி வாடா ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் என்ன முடிவு நீங்க டிஸ்கோ ஆடுறது தம்பி ஊர்காய் கவனிக்கிறதா பேசாம இரண்டு தம்பி நீ டிஸ்கோ ஆடு இஷ்டத்துக்கு குதி இப்ப இல்ல மேடையில அந்த ஆட்டத்துக்கு இடையில நம்ம ஊர்காய கொஞ்சம் விளம்பரப்படுத்திடுறேன்
டிஸ்கோல ஊறுகாயா எப்படிப்பா? பாட்டில கையில வச்சுக்கிட்டு ஆடுற. ஆமா, பாட்டில கையில வச்சுக்கிட்டு ஆடினா தவறி கீழே விழுந்து அந்த எண்ணெயில நான் வழுக்கி நான் விழுந்து என் கால் உடைஞ்சு போயிடும். ரெண்டு பேருக்கு பொதுவா நான் ஒன்னு சொல்றேன்ப்பா, ஆட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ரெடி 1 2 3 சொல்லிதானே ஆரம்பிப்பீங்க. அதுக்கு பதிலா ஊறுகா 1 1 1 சொல்லி ஆரம்பிங்க. இப்ப வருமே சிரிப்பு. ஊறுகா 1 1 1 சொன்னா மியூசிக் வராது, 1 2 3 சொன்னாதான் வரும். சரி வேண்டாம், மங்களம் பாடும்போது கையில ஊறுகாய் பாட்டில வச்சுக்கிட்டு ஒரு போஸ் கொடுத்து முடிச்சுடு. ஏண்டே, என் ஊறுகாய்க்கு மங்களம் பாட சொல்றியா? சும்மா இருங்க, நான் சொன்னா புள்ள கேக்கும். ஏன்பா போஸ் குடுக்குறியா? இப்ப ஊர்கா பாட்டில வச்சுட்டு போச்சு, அப்புறம் அப்பளம் சாம்பார் பொடி பெருங்காய டப்பி இப்படி குடுத்துக்கிட்டே இருந்தா வர்ற இளைஞர்கள் கூட்டம் எல்லாம் குறைஞ்சு வெறும் மாமி கூட்டம் தான் வரும். நல்ல ஊர்கா. தம்பி 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 என்னம்மா? சாயங்காலம் எனக்கு ஒரு உதவி செய்யப்பா. ஐயோ, சாயங்காலம் எனக்கு ரிஹர்சல் இருக்க. அப்படி சொல்லாதப்பா, நம்ம டாக்டர் பொண்ணுக்கு ஹேமமாலி கல்யாண மண்டபத்துல கல்யாணம் வச்சிருக்காங்க, என்னால போக முடியலப்பா. நீ ஏதாவது ஒரு பிரசன்டேஷன் வாங்கிட்டு அங்க போயிட்டு வந்துரு. 500 ரூபாய்க்கு வெள்ளியில வாங்கிட்டு போ. அந்த வெள்ளி கிள்ளி எல்லாம் வேண்டாம்ப்பா, நம்ம ஊருகா பாட்டுல கொண்டு போய் கொடு. ஐயோ, ஊருகா 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 என்ன ஊருகா ஊருகா ஊருகா? தகஜம் தகனம் தகரம் தகதீம் தத்தஜம் தத்த நம் தத்த ரம் தத்த தீம் தா தீ தா கிருதக தரகிருதம் தா தீ தா கிருதக தரகிருதம் தா தீ தா கிருதக தரகிருதம் தா. கிருஷ்ணா நீ வேகமாய் பாராய். என்ன ஆட்டம் ஆடுறடி? 4 மாசமா மிதி மிதி மிதிக்கிற, ஒரு பாவமே இல்லை. என்ன பாரு. கிருஷ்ணா நீ வேகமாய் பாராய். அப்படி கிருஷ்ணா, ஐயோ காலை மீச்சிட்ட, தள்ளி நின்று ஆடு. கிருஷ்ணா நீ வேகமாய் பாராய், கிருஷ்ணா நீ வேகமாய் பாராய். உனக்கு டான்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு நான் உடம்பு பூரா கவச்ச மாட்டிக்கணும், பாவத்தை காணும், பாவமா இருக்க. கிருஷ்ணனை கூப்பிடும் போது கிருஷ்ணா நீ வேகமாய் வாராயின்னு கண்ணுல காதல காட்டணும், கடுகடுப்பா வச்சுக்கிட்டு இருக்க. பின் என்ன சார், கிருஷ்ணா நீ வேகமாய் வாராயினா நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் பாடுற மாதிரி இருக்கு. என்னது, கிருஷ்ணனுக்கும் கௌரவாலுக்கும் கலெக்ஷன் உண்டு? கிருஷ்ணனுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு? கிருஷ்ணா நதி திட்டத்தை நம்ம கவர்மெண்ட் தானே போட்டிருக்காங்க. ஐயோ, நல்லா தட்டுங்க, நான் தட்டுறத விட்டுறேன். உங்க பொண்ணுக்கு இந்த ஆட்டம் பாட்டம் அரங்கேற்றம் இதெல்லாம் ஒண்ணும் வேணாம், அரசியல்ல சேர்த்துங்க, அங்க ஆடட்டும். ஐயோ, அப்படி சொன்னா எப்படி? அவ டான்ஸ் கத்துக்கணும், அரங்கேற்றம் நடக்கணும்ங்கறதானே என்னோட ஆசை. எப்படி நடக்கும்? நான் ஒரு அர்த்தத்துல பதம் சொல்லி கொடுத்தா அவ இன்னொரு அர்த்தத்துலன்னா அபிநயம் பிடிக்கிறா. வாத்தியார் சொன்னதை கேட்கணுமா? யூ மஸ்ட் பி மோர் அட்டென்டிவ். நாளையில இருந்து அவர் சொல்றத கேக்குறேன், இன்னைக்கு ஒரு நாளைக்கு விட்டுடுங்க டாடி. என்னம்மா? ஹேமமாலி மண்டபத்துல என் ஃப்ரெண்ட் சுதாவுக்கு இன்னைக்கு மேரேஜ் ரிசப்ஷன், அதுக்கு போறேன்ப்பா. ஓ ஆமாமா, புறப்படு புறப்படு. பெருங்கையோட வா, போற? இல்ல, சில்வர்ல லேடிஸ்க்கு தகுந்த நல்ல பொருள் வாங்கிட்டு போறேம்மா. சரிம்மா, நீ புறப்படு. தேங்க் யூ மம்மி, தேங்க்ஸ் டாடி. வர மாஸ்டர். தட்டு மாதிரி ஏதாவது இருக்குங்களா? எல்லாம் பெருசு தாங்க இருக்கு, எது அட்ராக்டிவா இருக்கோ அது கொடுங்க. இத பாருங்க. அப்படியே நான் ஒரு ரசிகப்பா. எங்கே என் காதலி, எங்கே என் காதலி, பிரமாதம். Thank you. வேற சின்னதா ஒண்ணு இல்லீங்களா? இது பரவாயில்ல, நல்ல சின்னதா அழகா. என்ன சார்? இதுதான் நான் எதிர்பார்த்தது. இந்தாங்க பில்லு போட்டு அழகா பேக் பண்ணுவீங்க. ஓகே, இது பேக் பண்ணுங்க. ஹலோ கல்பனா. ஹாய் புஷ்பா. என்னடி சுதாவோட கல்யாணத்துல ஒண்ணு ஆளே காணோம். ஒரு முக்கியமான வேலை இருந்தது, காலையில போக முடியல, அதான் இப்ப ரிசப்ஷனுக்கு வரேன். ஓகே பாய், வரேன். பாடி எம் புல்புல் மைனா, நீ நான் போற இடத்துக்கு தான் வரையா? கவுத்துறம் பார். கேஸ் அங்க கட்டிடுங்க. என்னடி பரிசு ரொம்ப கனமா இருக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பும் கனமாச்சே.
என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல, எப்படி நிச்சயதார்த்தம் ஆச்சு? என்ன வளர இங்க பாரு கல்பனா மதன். ஹாய் மதன். பாத்துங்க. பாத்து தான் வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். இவர்தான் மிஸ்டர் மதன். ஐ நோ. Congratulations from me and 111 Urugai. Appa solla sonnar sollita. Amma special ah solla sonanga. Congratulations. Ungalku na. Enakka? Kalpana kurtha presentation la paatha. Enna paatha? Kalpana madan ezhundha. Kalpana madan ezhundha. Sudha unakku konja kuda vivegame kedaiyadhu. Adhaavadhu manasula irukkira aasaiye paavam veliya solla mudiyama kalpana. Kalpana madan appadinu ezhundhirukka. Na sathama solli maanatha vaangittiye nee. Kalpana, you are very bold. Very bold ah, clean bold. என்ன அப்படி பாத்துட்டு போறாளன்னு பாக்குறியா? இந்த பப்ளிக்ல இப்படி அசடு வழியாதீங்க, தனியா வாங்க அப்படின்னு கண்ணால ஜாட காட்டிட்டு போறா. புரியல இல்ல உனக்கு? சொல்லி கொடுங்க சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெரி ஜோலியன் அண்ட் ஜாலி டைப். நானும் அப்படிதான். பாப்போம் பாப்போம். ஏ கல்பு கல்பு கல்பு. அதான் கல்பனா மதன் எழுதி வச்சிட்டியா? அப்புறம் என்ன வைக்கும்? யோ நானே எழுதுனேன், நீ எழுதிட்டு ஏன் மேல பழி போடுறியா? நோ கல்பு, பேட் மேனர்ஸ். இனிமே நீ வா போன்னு பேசக்கூடாது, நீங்க வாங்க போங்கன்னு பேசணும். கல்பு கல்பு ப்ளீஸ், நான் சொன்ன கேளு. ஃபுட்பால் நல்லா விளையாடுவேன், அப்படியே டாக்கல் கோச் கேளு. கல்யாண வீட்டுல வச்சு கல்பனா மதன்னு கன்ஃபார்ம் ஆயி போச்சு, அதை நீயும் கன்ஃபார்ம் பண்ணேன்னு வச்சுக்கோ. அப்படியே கண்டினியூ பண்ணி உன்னோட அக்ரிமெண்ட் அட்வான்ஸ் நானும் இங்க அரையலா. தப்பு இல்ல, காதல்ல கொடுக்கணும் வாங்கிக்கணும், கிவ் அண்ட் டேக், தட் இஸ் லவ். கை விட மாட்டேன். யூ ஆர் ரைட், கை விட மாட்டேன். கடைசி விரலும் சத்தியமா கை விட மாட்டேன். நான் நகத்தானுக்கல. இளமை செழுமை கொழுகுழு தன்மை இவை அத்தனைக்கும் காரணம் ஹார்லிக்ஸ். சி தீபா, ஏதோ ஒண்ணு அடிக்கிறத அடிச்சுடுறேன். Thank you.
மதன் தண்ணிலே எவ்வளவு செடியா இருக்கானே. ஏய் மதன், நல்ல சமயத்துல என் உயிரை காப்பாத்தனடா. ஏன்பா, உயிரை காப்பாத்தினது காட்டுற மரியாதை அது? வாடா போடான்னு பேசுறிய. ஏய் என்னடா, அதுக்குள்ளே நீ மறந்துட்டேன். நம்ம ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல படிச்சோமே. ஒரே காலேஜ்ல படிச்சோமா? நீ மாறுவேஷ போட்டியில கலந்துகிட்டப்போ நான் தான்டா உன்னை போட்டோ எடுத்தவன். நான் தான் லாஸ்ட் பெஞ்சு தேவசேனாதிபதி. அடம் நம்ம சேனா அவ்வாயு. இதெல்லாம் எங்கடா கத்துக்கிட்ட? அங்கதான், பூனா பிலிம் இன்ஸ்டியூட்ல டைரக்ஷன் கோர்ஸ் முடிச்ச உடனே பேரை மாத்திட்டேன். என்ன? தேவ் சென். சரி, இதெல்லாம் என்னடா? அது கிரியேட்டிவ் தாடி, பூனாவில் வளர்ந்தது. அங்க டைரக்ஷன் கோர்ஸுக்கு படிச்சுட்டு ஸ்விம்மிங் பூல் கிட்ட ஹீரோயின் தேட வந்து உதவ வாங்கினீங்களா? நான் சரியான நேரத்துக்கு வரலன்னா நான் டேபிள உருட்டின மாதிரி ஒண்ண உருட்டிப்பானுங்க. வாஸ்தவம் ஐயா தை தையா தை தையா தை 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 பரதநாட்டியம் கத்து கொடுக்கிறாரு. யாரு அந்த நட்டுனாரு பாபமா? போதும் போதும், இதுக்கு மேல பரதம் தாங்காது, தட்டி கும்பிடுங்க. நாளைக்கு ஆட்டத்தை எப்ப வச்சுக்கலாம்? நாளைக்கு சாயந்தரம் இதே இடம் இதே நேரம். கண்ணுங்களா, பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பங்களா பொண்ணுங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறத விட கலைக்கு ஆசைப்பட்டு வர உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது எவ்வளவோ மேல். போயிட்டு வாங்க, மீன் மாதிரி அடிக்கிறது போய் குளிங்க. ஏழை குடிசையில இருந்து ஹேமமாலினி வரப்படாத, வர வைக்கிறேன். என்ன தம்பி நான் சொல்றது கரெக்ட் வாதியார? பெரிய நட்டுனார் போல் இருக்க, அதான் மனசு நொந்து பேசுறாரு. மனசு மட்டுமா, உடம்பே வெந்து பேசுறேன்பா. இன்ன என்னப்பா, பெரிய பெரிய ஜட்ஜு வக்கீல் கம்பெனி டைரக்டர் இவங்க வீட்டு பொண்ணுங்களுக்கெல்லாம் டான்ஸ் சொல்லித்தரேன். ஏதோ பொண்ணு பார்க்க வரும்போது மாப்பிள்ளைக்கு முன்னால ரெண்டு போஸ் கொடுத்தா போதுங்கிற அளவுக்கு தான் அவங்க கத்துக்கிறாங்க. அதுவே இங்க பாரு, இந்த மீனவ பெண்களுக்கு இருக்கிற பக்தியும் கலை ஆர்வமும் அங்க இல்லையே. மீனை பிடிச்சா முத்திரை பிடிக்க முடியாதா? பரதவ பெண்களுக்கு பரதம் வராதான்னு நான் கேட்கிறேன். ஏறி வா. கல்பனான்னு ஒரு பொண்ணு, ஏன் இப்படி வழுக்குது? இல்ல நான் ஏற்கனவே தான் இருந்துச்சு, நாடி ஆடி பள்ளமாக்கிட்டேன். இந்த கல்பனா யார் தெரியுமோ? மனோ தத்துவ டாக்டர் உமாநாத்தோட பொண்ணு. அவங்க அம்மாவுக்கு பொண்ணை எப்படியாவது மேடையில ஏத்தி அரங்கேற்றத்தை பார்க்கணும்னு கொள்ள ஆசை. ஆனா இந்த பொண்ணு மூதேவிக்கு எள்ளளவு ஆர்வம் இல்லையே. சரிவா, ஐடியா கிடைச்சிருச்சுல. தம்பி தம்பி, ஏன் திடீர்னு புறப்படுற? இந்த அவங்க வச்சுங்க. என்னது? நூறு நூறு. இதுதான் நூறு ரூபாயா? வாடா
நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டுருக்கடா. நான் இங்க வந்திருக்கேன்டா, ஒரு நாய் தான் இருக்கு, போட்ல தான் நாய்கள் இருக்கிற நாய் எங்க இருக்குன்னு பாரு. இந்த மதனுக்கு எங்க போனாலும் அதிர்ஷ்டண்டா, நாய் கட்டி போட்டிருக்கேன். இருக்கா நான் வந்து சப்தஸ்வர கலா ரஞ்சித் கணேசபா செக்ரட்டரி ஞாபகம் இல்ல? ஐயோ புட்டி இருக்கேன், அரவர் பாக்குறாளே மாதிரி. இல்ல இல்ல அருள்லயே பைய புடி கௌரவமா ஏறி குதி. காதல் பாதை கரடு முரடாக்கும் பைய குடு. மேல வள்ளி உண்டார் நம்ம மனுஷாலானே அல்சேஷன் பார்த்து ஒதுங்கிட்டு போகின்றிருக்கு. அப்படி என்ன கிடைக்காது, செத்து என்ன ஒன் டூ த்ரீ சொல்லிட்டு நீனு போடுவார். நாய்க்கு என்ன ஒன் டூ த்ரீ அறியும். கதவை சாத்து கட்டி போட்டு ஒரு தற்காப்பு தான் நல்ல நாய். என்னாகும் உங்க பொண்ணு அரங்கேதம் பண்றதுக்கு டேட்டு கொடுத்தா சவாலேடா. அதோட உங்க பொண்ண நாங்க பர்சனலா பார்த்து பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா நான் முடிச்சு விடுறேன். என்னது பேச்சி முடிச்சுப்படுறேன்னு கைய குடுற இவன் இருக்கானே பூனா இன்ஸ்டிடியூட்ல போட்டோவுக்கு படிச்சுட்டு வந்திருக்கேன். உங்க பொண்ணு பத்தேங்கல்ல பத்து போச்சுல போட்டோவை பிடிச்சி பத்திரிகையில நாட்டிய வானில் புது நட்சத்திரம் அழகி கல்பனா அறிமுகம் அப்படின்னு போட்டோவை பிளாஷ் பண்ண அரங்கேற்றத்துக்கு முன்னாடியே ஆடியன்ஸ் அப்படியே ஜிவ்வனு பிடிச்சு போடலாம். அதுக்கப்புறம் கைத்தட்டல் பாருங்கோ. இப்பவே என் காதல கைத்தட்டல் சத்தம் கேட்கறது இவன் தட்டதாக்கும் தியேட்டர்ல கேட்கணுமே. தூள் கலப்படுவாக்கும் தூள். போயிடாதீங்க, இங்க இருங்க, நாம பொண்ண போட்டோவுக்கு ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். கலியார்வம் அம்மாவுக்கு ஏதோ ரெடியா இது எடுத்துப்படாதே பூ நீட்டு கொஞ்சம் அமுக்கிடுறேன். இந்த பேர் புன் சிரிப்பிலே கால் செலங்க வரல வரணுமாக்கும் வருமா? ஓகே சட்ட சரிமா இங்க இங்க சிரினா டூத் பேஸ்ட் விளம்பரம் ஆட்டவா சிரிக்கிறது இதுல என்ன வெக்கம்? அம்மேர் காலன் பாக்குறியா அம்மே தான் போடுவாள் இருந்து நம்ம கழுத்தார் பழந்த கலையார்வு மிக்க அம்மா போட்டோ எடுக்கும் போது வீடு வளர்க்கும். நீ வேணா பாரு இத இருக்கால போயிட்டாங்களே சமைச்சு அந்த சமைச்சு இங்க இருக்கணும் அப்பனை கொண்டுருந்தா. அம்மா எங்க என்ன மயக்கிற அபல பாரு செவுத்துல என்ன மயக்கம் என்ன பாரு இங்க பாரு இது பிராண்டி பைக்க மாட்டே இருக்கு காதல் பைக்க என்ன வேணும் செத்த பயில பாரு அந்த உதட்டுல அந்த சுண்டிலே கோர்ல ஒரு விரிசல் வரணும் அதான் புன்சிரி. இவ்வளவு நல்லா வரல என்னாலும் பரவாயில்ல அதை 50% ட்ரை பண்ணு பிரமாதமா இருக்கும். அதுலயா எப்படி சார் குறுக்க நீங்க நிக்கிறீங்க இப்ப அடி ரொம்ப நாளை குனி வைக்காத முதுகு வலிக்கிற ஓகேயா கிளார் வருது எங்க இருந்து என்ன பண்ணு கொஞ்சம் உங்க வழக்கு தலையில இருந்து தலைய இது என்ன சிரிப்பு விட்டாரு அடி அது பள்ளி சேட்ட காணிக்கு. ஓகே போதும் இந்த மாதிரி காலை தூக்கிட்டு பாடினே ஏதாவது எடுக்க வேண்டாமா? எடுக்கணும் எடுக்கணும். அவரை பண்ணுங்க வேற ஏதாவது பிடிமா ஒரு அபிநயம் என்ன பிடிக்க சொல்லாம் தாமரை பூ பிடிக்க சொல்லாமா? குழந்தை தாமரை பூ பிடி பாப்போம் புச்சிரு 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 புச்சு புச்சு ஐ சுச்சோ என்ன தமத்துட்டு பல்லி போட்டோம் இதுல என்ன கஞ்சத்தனம் தாமரை பூ என்ன விரிஞ்சினா இருக்கணும் நான் அட்ஜஸ்ட் பண்றேன் இது வந்து இது சூரியனை பார்த்து இந்த தாமரை தாமரைப்பூல வண்டு வந்து முத்தா கொடுக்குமே புரியலையே இப்ப ராஜா வண்டி இதான் தாமரை நினைச்சுக்கோ வண்டு வருது
வருது அப்படியே செத்த கிட்ட வந்து அப்படியே வந்து என்ன தப்பு என் தப்பை பாரு என் தலை பாரு என் பை சின்ன உன் பை சின்ன என் தப்புன்னு இல்ல எடா எங்கடா இருக்கே நீ எங்க பாரு நிக்குமா எடுக்கப்படா இருக்கும் அப்படியே ரவுண்ட் அடிக்கும் பொழுது கண்ணுல அடிச்சு விட்டான் என்ன போட்டோகிராஃபர் எங்க அடி அம்மா நீ கோதே கண்ணுல பிளாஷ் அடிச்சு விட்டானா எங்க இருக்கா ஏடா இங்க இருக்க நீ தலையில இருந்து கால் வரலும் வேணுமாக்கும் நல்லா நீ பயப்பட ஏடி வெள்ளமா குடிச்சிட்டு என்னடா காதல் கரண்ட் பாஸ் ஆயிருச்சா 440 தொண்டை வறண்டு போய் தண்ணி குடிக்க போயிருக்கேன் வந்தது சுச்ச தட்டு என்ன ஜெகஜோதி தட்டு ஃபியூஸ் ஆனாலாயிடும் கிண்ணில ஊத்தியா வந்து நீங்க சபா செக்ரட்டரி இல்ல நீங்க என்ன நீ அவ சொன்னாலும் என்ன இப்ப வந்துருவான் சார் அத வர்றாங்க என்ன பாச்சு அது ஒண்ணு இல்ல ஒரு நாய் ஆசையா குடுன்னு கேட்டுச்சு வேட்டியை கொடுத்துட்டேன் நாய் வேட்டி கேட்டுச்சா நீ வேட்டி சட்டையே போட மாட்டியா இப்ப எப்படி போட்ட அதானே அதாவது அந்த துஷ்யந்தன் சகுந்தர நாடகத்தை டிஸ்கோல போட்டா எப்படி இருக்கும்னு வேட்டி சட்டையோட ரிஹர்சல் பாத்துக்கிட்டு இருந்தோம் இந்த மான நாயா மாத்தணுமா அதான் தப்பா போச்சு இது நாயா மாத்திருக்காங்க அதான் உருவி இருக்கு சரி சரி உனக்கா ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காரு வா இப்படியே வராத இதையாவது கட்டிட்டு வா ஏன்பா சீக்கிரம் கட்டுற இப்ப சரியா இருக்கா கையில ஒரு கரும்ப கூடு பட்டினத்தாறு மாதிரி இருக்கும் விளையாடாதீங்க இதுல என்னடி விளையாட்டு வா வா ஓகே தானே எதிர்பார்க்கல அதாவது நான் வந்து உங்களை பாக்கலன்னு சொல்ல வந்தேன் நான் தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம் சார் இது ஏன் தப்பு இல்ல சார் இவன் தான் சார் ஐடியா எல்லாம் கொடுத்தது நான் ஐடியா மட்டும்தான் சார் கொடுத்தேன் இந்த ஐடியா போதுமே அதனாலதான் இது தெரியாம நான் என்னென்னத்தையோ ஒத்துக்கிட்டேன்னு பரவாயில்ல ஒத்துக்கிட்டானே ஒத்துக்கிட்டதெல்லாம் மாத்தி வேற மாதிரி ஒத்துக்கிறோம் உங்களுக்கு எந்த டேட்டு சௌகரியம்னு சொல்லுங்க அந்த டேட்டுக்கு நாங்க ஒத்துக்கிறோம் அதை வச்சுக்கோங்க தேங்க்யூ சார் சரி எங்களுக்கு காலெல்லாம் ஒரே நடுக்கமா இருக்கு காலையில இருந்து ஒரே டான்ஸ் இருக்கிறதுல ஒரே ரிகர்சல்ல நடக்குமா ஆமா இந்த துஷ்யந்த நாடகத்துல மான நாயா மாத்தணுமா அது போதுமா அப்ப நான் வரேன் சார் ஒண்ணு சாப்பிடாம போறீங்கள ஒரு கப் ஊறுகா சாப்பிடுங்க ஐயோ வேண்டாம் சார் பசி இல்ல நான் அனுப்புறேன்
என்னடா ஃபேனை பாத்துக்கிட்டு இருக்க, அதுல தூக்கு போட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறியா? கழட்டி காயலாங்கடல வித்துடலாமான்னு பாக்குறேன். டேய், என்ன என்னடா பயந்தாங்களே நினைச்சியா இதுக்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு? பின்ன என்னடா, நீ கிஸ் கொடுத்தும் கிக்கு ஏறாம அவ நாயை விட்டு துரத்துறான்னா, நீ கொடுத்த முத்தத்துல சூடு இல்லையா? அது பத்தலையா? முத்தத்துல சூடா? அது என்ன இட்லியா? நீ ஒண்ணு, அவ ஒரு உணர்ச்சி கட்டம் மறக்கட்ட, அவ நான் டச் பண்ணாலே சாஞ்சிருவா. இந்த கல்பனா இச் பண்ணி அசையலையே. இது இல்லாட்டா இன்னொன்னு, ஏண்டா கல்பனா கல்பனான்னு உருகுற? உருக்குதே. நான் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன், ஆனா இந்த கல்பனா என்ன ஃபர்ஸ்ட் சைட்லயே இம்ப்ரெஸ் பண்ணிட்டா. இப்ப என் இதயத்திலேயே ஒரு இடத்தை பிடிச்சிட்டா, அவளை இருந்தாலும் மறக்க முடியல. அவதான் உன்னை ஒதுக்குறாளடா. ஒதுக்கினாடா, ஒதுக்க ஒதுக்க ஒட்டி வரானா, துரத்த துரத்த தேடி வரானா, அப்படின்னு என் காதல ஆழம் பாக்குறானா? பாதாள கரண்டி போட்டா ஏண்டா? இங்க பார், மஜன்ஸ்கி மஜன்ஸ்கி கொஜன்ஸ்கி நிஜன்ஸ்கி இவங்களுடைய படங்கள் எல்லாம் பார்த்து காதல ஜூஸ் புழிஞ்சு தனியா எடுத்து வச்சிருக்கேன். என்கிட்ட கேள்ற லவ் பத்தி ரெண்டு டம்ளர் மூண்டு ஊத்துறேன். சரி ஊத்து. ரோமியோவை பார்க்க ஜூலி வேண்டாம், நம்ம நாட்டுக்கு வருவோம். அமராவதியை பார்க்க அம்பிகாவதி நூல் ஏணில ஏறணும். சிந்தாமணியை பார்க்க பில்வமங்கள் பாம்ப புடிச்சு ஏறணும். கல்பனாவை பார்க்க நீ கயற புடிச்சு ஏறுற. சத்தம் போடாதே, ரத்தம் சூடானதே, நாணமே நாணவே. முத்தம் போடாதே, சத்தம் போடாதே, ரத்தம் சூடானதே, நாணமே நாணவே. இதழ் முத்தம் தரும் அதில் பித்தம் வரும், இதழ் முத்தம் தரும் அதில் பித்தம் வரும். என்னையே உன்னிலே தேடினேன் அழகே. முத்தம் போடாதே, சத்தம் போடாதே, ரத்தம் சூடானதே, நாணமே நாணதே. தமிழ்நாட்டில் எப்போதோ மது விளக்கு, உன் இதழ் மட்டும் எப்போதும் விரிவிளக்கு. புது ரோஜா ஒன்று செடி தாண்டி வந்து, புது ரோஜா ஒன்று செடி தாண்டி வந்து, ஏறி குடியேறும் காலம் இன்று.
போதாதே, முத்தம் போதாதே, ரத்தம் சூடானதே, நானமே நானதே. பேசாம வாங்க சார், எல்லாம் ஸ்டேஷன்ல போய் பேசிக்குவோம். என்ன சார் நினைச்சுட்டு இருக்கீங்க? இந்த அவமானத்தை என்னால தாங்கிக்கவே முடியாது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன். இன்ஸ்பெக்டர் ஐயா, பாக்கெட்ல ஊருகா தயார் பண்ணி தெரு தெருவா கடை கடையா ஏறி இறங்கி வித்துக்கிட்டு இருந்தவரு, இன்னைக்கு பாட்டில் பாட்டிலா தயார் பண்ணி பாரியனுக்கு அனுப்புற பெரிய கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அவரை போய் திருடங்க கோஷ்டில சேர்த்துட்டீங்களே, இது நல்லா இருக்கா? அடுக்குமா, அவரை விட்டுடுங்க ஐயா. இன்ஸ்பெக்டர் கிட்ட தானே பேசுற? என்னமோ அந்த காலத்துல சாவித்திரி யமங்கிட்ட வாதாண்ட மாதிரி அலறிய. என்ன எவ சார் திருடன்னு சொன்னதே? சத்தம் போடாதீங்க, இது போலீஸ் ஸ்டேஷன். சத்தமே இங்க தான் ஆரம்பம். சட்டம், இந்த திருடன் உங்களை பாட்டாங்கிறான். என்ன பிறந்ததிலிருந்தே உங்களுக்கு தெரியும்.
பிறந்ததுல இருந்தே உங்களை தெரியுமா? பிரசவம் பாத்துருப்பா. சும்மா இருங்க, உங்க அண்ணனா? உன் தம்பி, என் மச்சான். கபோதி போயல, என் பொண்டாட்டிய தொடற யாரா நீ? யூ அப்பா, என்னதா நம்ப புள்ள? என்ன பா இதெல்லாம்? அம்மா, அது என்ன சார் அது? ஆயிரம் ஆயிரமா சம்பாதிக்கிற டான்சர் இப்படி அசிங்கமா நடந்துகிட்டு? இதுல என்ன சார் அசிங்கம்? அப்சல்யூட் லவ் பாருங்க. நான் ஒரு பொண்ணு மேல இது, இந்த பொண்ணு தான் சார், நான் இந்த பொண்ணு மேலதான் இதுவாயே சார் வீட்டுல கயிறு போட்டு ஏறிட்டேன். ஏண்டா ஊர்கா உலகநாதா, உன் மகனே நான் திருடன்னு பிடிச்ச போலீஸ்ல படைச்சேன். உங்க பொண்ணு வேணா எங்க புள்ள மரத்து திருடுறது? எனக்கு ஒரு பையனும் உனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா ரெண்டு பேரும் சம்பந்தி ஆயிடலான்னு அப்பவே பேசிட்டோம்ல, அது இப்ப பழிக்க போகுதுங்க. இன்ஸ்பெக்டர் சார், நாங்க கேஸ் வாபஸ் வாங்கிக்கிறோம், நீங்க ஒண்ணும் எழுதிடாதீங்க. நாங்க கல்யாண பத்திரிக்கை எழுதணும் சார். சார், இன்ஸ்பெக்டர் சார், நாங்க ரெண்டு பேரும் சேர்றதுல நீங்க எவ்வளவு பெரிய அங்கமா இருந்திருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. Thank you very much sir. Thank you. அம்மா, sorry. அம்மா, எப்படி பொண்ணு? பொண்ணுக்கு என்னடா, எலுமிச்சம்பழம் மாதிரி இருக்கா? ஐயோ, அப்பா கிட்ட சொல்லாதீங்க, அடுத்து ஊர்கா போட்டுருவாரு. ஏன் சொல்றீங்க? சும்மா இவன் இருக்கானே, அறிவு கட்ட வண்டி. உங்க புள்ளதானே, வாய மூடு. வாய மூடிக்கிட்டு எப்படி சாப்பிடுறது? அது இல்லடி, வேற எது? போலீஸ் ஸ்டேஷன்ல ஊருகா உலகநாத மகன்னு சொல்றதுக்கு முன்னாடி அதையே இவன் கிட்ட சொல்லி இருந்தா இவ்வளவு சங்கடங்கள்லாம் வந்திருக்குமா? ஆமா, நீங்க தம தூண்டி எலுமிச்சங்கால ஊருகா போடுவீங்க, அத கௌரவமா உலகம் பூரா சொல்லிக்க முடியுமா? வேண்டாம், உனக்காக பெலா பழத்துல ஊருகா போட முடியுமா? அப்படியும் ஊருகா தான் போடுவீங்களா? கௌரவமா ஒன்னும் செய்ய மாட்டீங்க. என்னடா ஊருகா ஊருகா கேவலமா பேசிக்கிட்டு இருக்க? நீ நல்ல விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம், ஏன்டா அப்படி அப்புறம் பிள்ளைய சண்டை போடுறீங்க? கரண்டிய கழுவு போடுறா ஊருகா. கரண்டி எடுத்துட்டு போயிடுவானா? இந்த நீயே வச்சுக்கோ. இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம், அவனே வச்சுக்கிட்டான். அடவிடமா அவனே வச்சுக்கிட்டான். எப்படியோ பழைய சிநேகிதக்காரங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. கல்பனாவுக்கு தான் மதன்னு கடவுளே முடிவெடுத்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் மனமாற விரும்பிட்டாங்க. என்னமா எந்திரிச்சிட்ட? வெக்கமா? இல்லம்மா, ஒரே புளிப்பு. எது? இந்த ஊருகா தான், உப்பு போடல. புளிக்குதா? நமக்கு போட்டியா ஒருத்த ஆரம்பிச்சிருக்கான்ல, அதாங்க இது. என்னது அவளுக்கு புளிக்குது உனக்கு திக்குதே? நம்ம ஊருகா தாங்க. போலி போலி, நம்ம லேபிள எவனோ திருடி இதுல ஒட்டி இருக்கா, அதாங்க புளிக்குது. அதுல நம்ம ஊருகா பாட்டுல பத்த அஞ்சு வைப்போம், சாப்பிடட்டும். ஒரே கிளுகிழு. என்ன அது கிளுகிழுப்புன்னு பையனை காணோம்? பொண்ணு துப்ப போயிருக்குல்ல, துணைக்கு போயிருப்பான். துப்புறத வாங்குறதுக்கா? சும்மா இருங்க. Thank you.
நிறுத்திடுறேன். அதாவது நீ ஆடும்போது இன்னொரு உருவம் மேல ஆடுற மாதிரி அது சரியா சொல்ல தெரியல எனக்கு. எனதர் ஃபார்ம், எனதர் ஃபிகர். ஆனா சத்தியமா அது நீ இல்ல. அது ஏன், யாரு, நிஜமா, நிழலா, இல்ல வெறும் பிரமையா? ஏன் ஏன் ராத்திரி பூரா என்னையே கேட்டுக்கு நான் தூங்கவே இல்லை. சாரி மதன், உங்க நிலைமை தெரியாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. Hey, don't be crazy, it's all right. வாங்க அப்பா கிட்ட போலாம். அவர் மனோதத்துவ டாக்டர் ஆச்சே. Don't be silly, எனக்கு ஒண்ணும் இல்ல, சும்மா சும்மான்னு சொல்லாதீங்க, என்னன்னு கேப்போம். வாங்க. Hey, கல்பனா. ப்ளீஸ் வாங்க. Nothing wrong, madam. நீ யாராவது ஒரு பிரபலமான டான்ஸருடைய ஆட்டத்தை பார்த்துருப்ப, அது உன்னை அட்ராக்ட் பண்ணியிருக்கும். அதான் கல்பனா ஆடும் போது அந்த டான்ஸர் ஆடுற மாதிரி உனக்கு தோணி இருக்கும். That's all. இல்ல இல்ல அங்கிள், அந்த முகம் நிஜம், வெறும் நிழலாட்டம் இல்ல, அது கனவு இல்ல. நான் அந்த முகத்தை எங்கேயோ பார்த்துருக்கேன்னா, நான் அவங்க கூட பழகியிருக்கேன். அதை எப்படி விளக்கி சொல்றதுன்னு தெரியல அங்கிள். மெடிக்கல் டேர்ம்ல இதுக்கு ஹலூசினேஷன் பேரு, அதாவது மனப்பிரமை. ஆழமா எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டா அதுவே நம் கண் முன்னால் நடக்கிற மாதிரி தெரியும். Not to worry. Cheer up, man. Nothing is lost. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னு சொல்லுங்க ரெடி. ஒண்ணு வேண்டாம்மா. No treatment is the best treatment. நீங்க போலீஸ் வண்டிக்கு டான்ஸ் ஆடுறீங்கல்ல, போங்க, பிரமாதமா டான்ஸ் ஆடுங்க. Give them a splendid performance. Go on. மதன் சார், இப்படி பலமா மழை வந்துடுச்சு, எப்படி பர்ஃபார்மன்ஸ் நடத்த போறீங்க? ரசிகர்கள்லாம் இருக்காங்களா? இருக்காங்களா? ஸ்டேடியமே நிறைஞ்சிருக்கு சார், மழையிலேயே உட்காந்துருக்காங்க. அவங்களே மழையில உட்காந்துருக்கும் போது இந்த கலைஞனுக்கு என்ன சார்? அடாது மழை பெய்தாலும் விடாது ப்ரோக்ராம் நடக்கும், அதான் என் ஸ்டைல். தேங்க்யூ சார். நிஜமடையை
நல்லும் தோற்குமே மழை திங்கும் நீரும் தேரே வேகம் பட்டட்டு ஆட்டம் உண்டு நின்று பாட்டும் உண்டு காலங்கள் தீராது மழை வந்ததாலே இசை நின்று போகுமா புயல் வந்ததாலே அலை என்ன ஓடுமா மழை வந்ததாலே இசை நின்று போகுமா புயல் வந்ததாலே அலை என்ன ஓடுமா ராகங்களால் தீபங்களை ஏற்றி வைத்தான் தான்சே ராகங்களால் மேகங்களை நான் நிறுத்தி வைப்பேன் என்றேன் ரசிகரின் ஆர்வத்தை பார்க்கிறேன் உங்கள் பாதத்தில் என் தலை சாய்க்கிறேன் இசை எந்தன் தீபன் எந்த மரத்துக்கு முன்னால உங்களுக்கு என்னெல்லாம் தோணிச்சு
யாரோ யாரோ சலங்க கட்டிக்கிட்டு ஆடுற மாதிரி தோணுது. அடிக்கடி அந்த சலங்க சத்தம் கேக்குது. Go on, go on. அந்த சலங்க சத்தம் கேட்கும் போதெல்லாம் Yes, yes. What is it? I can't explain it. சொல்லுங்க மதன், சொல்லுங்க. Go on. Yes. அவாடுறா. அவாடுறா நான் பார்க்குறேன். கராட்டை சண்டை, கராட்டை சண்டை போடுறாங்க. கழுத்து நெரிக்கிறான். என்ன கீழே தள்ளாத, என்ன கீழே தள்ளாத, என்ன கீழே தள்ளாத, என்ன கீழே தள்ளாத, கீழே தள்ளாத. நர்ஸ், அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். இட்ஸ் ஆல் ரைட் மதன். தம்பி எப்படி பாருக்க? டாக்டர், ஏன் தம்பி மயங்கி விழுந்தது? வெறும் மனப்பிரம தான், பயப்பட முடியாது. ஒண்ணும் இல்ல காமாட்சி, இவன் பேர்ல எனக்கு நம்பிக்கை இல்ல. வேற ஒரு நல்ல டாக்டரா பாப்போம். உலகநாதா, உன்னை விட மதன் மேல எனக்கு அதிகமான அக்கறை உண்டு. அவர் எனக்கு வருங்கார மாப்பிள்ளை, அதனால அவருக்கு என்ன செய்யணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும்டா. என்ன வியாதின்னு சொல்லுங்க டாடி. வியாதியே இல்லம்மா, அவர் மனசுல ஏதோ இன்னும் தெரியாத குழப்பங்கள். கல்பனா, எனக்கு மதன், நான் தான் அப்பவே சொன்னேனே குழப்பங்கள்னு. தெரிஞ்சா எல்லாம் சரியா போடும். எதுக்கும் மதன் ரெண்டு மாசம் வெளியூருக்கு போயிட்டு வரட்டும், மென்டல் ரெஸ்டும் கிடைக்கும், ஒரு மாத்தமும் கிடைக்கும். டாக்டர், நான் பிரமாதமான டூரிஸ்ட் சென்டர்கள் எல்லாம் டாக்குமெண்ட்ரி படம் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் மதனுக்கு போட்டு காமிக்கிறேன். அவனுக்கு எந்த ஊர் பிடிச்சிருக்கோ அங்க போட்டோம். இங்க பாரு, ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் கோயம்புத்தூர் மெட்ராஸ் மாதிரி ஆயிப்போச்சு. எங்க பார்த்தாலும் கசகசன்னு ஒரே கூட்டம், பார்த்த இடங்கள், பார்த்த முகங்கள். நீ இதுவரைக்கும் பார்க்காத ஒரு ஊர், லவ்லி பிளேசஸ் கூட காட்டுறேன் பாரு. தமிழ்நாட்டுல இல்லாத அழகா காட்டு பாப்போம். எனக்கு உறவு இருக்குடா, நிச்சயமா இருக்கு. எப்படி இருக்க முடியும்? இது டார்ஜிலிங், இமயமலை சாரல இருக்கு. நிச்சயமா நீ பாத்துக்க முடியாது. டோன்ட் பீ ஸ்டூபிட். இந்த இடத்தெல்லாம் நான் பாத்துர்க்கேன். என்னது, தாம்பரத்தையே தாண்டாதவன் டார்ஜிலிங் எல்லாம் பார்த்தேன்றான்? என்னடா உமா, என்ன இதெல்லாம்? இதை தாண்டா ESP னு சொல்றது, அதாவது எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன். ஒரு கூடுதலான உணர்ச்சி மூலமாக புலனுக்கு ஆப்படாத விஷயங்களை உணர்றது. பார்க்காத ஒரு தெரியாத முகம், இதெல்லாம் மனசுக்குள்ள படம்னா தெரியும். This is nothing. நீங்க பாட்டுக்கு நத்திங் நத்திங்னு சொல்றீங்களே, இதுக்கு ஏதாவது மருந்து மாய மந்திரம் கிடையாதா? வேப்பல அடிக்கலாமே. வேப்பலையே உங்களுக்கு தான் அடிக்கணும். நீ என்ன பிடிச்சிருக்கீல்ல, வேப்பல அடிக்க வேண்டியதுதான். விஷயத்துக்கு வாங்க டாடி. நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? ஓகே, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். மதன்,
உன் ரெஸ்ட்டுக்கு நீ பார்த்த ஊருக்கே போ. வாட் யூ திங்க் ஆஃப் தட்? ஓ ஃபேன்டாஸ்டிக். எனக்கு அந்த ஊருக்கு போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அங்கிள். சென் சார், நீயும் கல்பனாவும் மதனோட போறீங்க. ஓகே சார். தேங்க் யூ டாடி. பாக்யா, கல்பனா மதனோட போறதுல உனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையே? ராமன் இருக்கிற இடம் தானே சீதைக்கு அயோத்தி. அப்போ அனுமார் நானா? அதை சொல்லணுமா? நேபாளிங்களுக்கு மத்தியில அமாவாசி மாதிரி ஒருத்தன் திருஷ்டி பரிகாரம். நானும் தமிழன் தான். சாரி சார், சாரி. இவங்க இப்படித்தான் அதிக பிரசங்க தரமா ஏதாவது பேசுவாங்க. எந்த ஊர் சார் நீங்க? பரமக்குடிய. பரதேசம் போறான்னு பத்ரிநாத்துக்கு புறப்பட்டேன், பாதி வழியில நின்றுட்டேன். ஏன் அதுக்கு மேல நடக்க முடியல? காதல் விவகாரங்க. இந்த ஊர் நேபாளி பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணி இங்கே செட்டில் ஆயி. குடும்பம் எல்லாம்? சின்ன குடும்பம், ஒரே பொண்டாட்டி, 9 பசங்க. 9? ஏங்க, உங்க ஊரு சவத்துல இந்த சவப்பு முக்கோணம் எல்லாம் வரையறது இல்லையா? ஐயோ, குளிர் பிரதேசங்க, அதெல்லாம் எதுக்குங்க? பேர் என்ன? மாடசாமி. மாடசிங்கன்னு மாத்திக்கிட்டேன், அவ்வளவுதான். பத்ரிநாத்துக்கு போகாம சாமிய பாதி வழியிலே விட்டீங்க. வாங்க வாங்க, மேல 2 ரூம் உங்களுக்காக ஒதுக்கி வச்சிருக்கேன், அதுல நீங்க தங்கிக்கிறலாம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா மாடோ சிங்கன்னு கூப்பிடுங்க, உடனே ஓடி வந்து உங்க முன்னாடி நிக்கிறேன். பார்த்து வாங்க. ஓ, கரடி கரடி. ஆமா, கூடவே தான் கரடியை கூட்டிட்டு வந்திருக்கேன். கல்பனா அப்படிலாம் சொல்லாதற. ஆமாண்டா, நானும் நீ இந்த காதலர்கள் இடைஞ்சலாம் கல்பனா வந்திருக்கா, அதை தான் சொன்னேன். போட்டா கரடி. வீடு நல்லா இருக்கே. இந்த ரூம் தாங்க. ரூம் இந்த பக்கமா? இந்த ரூம் தான். கல்பனா, நீ அந்த ரூம் போ, நான் இங்கே இருக்கேன். ஏ, வரும்போது ஒண்ணா தானே வந்தோம்? சரி, போகும்போது தாலி கட்டுற மாதிரி போறதா இல்ல தொட்டில் கட்டுற மாதிரி போறதா? எனக்கு அங்க இருக்க பயமா இருக்கு. சென்சார், நீங்க சொல்லுங்க. சென்சார்னு கூப்பிடுறேன், அப்புறம் எப்படி சேர்த்து வைக்க முடியும்? வெட்டத்தான் முடியும். நீ அந்த ரூமுக்கு போ. நீ இந்த ரூமுக்கு வா. இந்த வரேன். ஏய், ஹலோ. சைட் சீயிங்க்கு நேரமாச்சு, சீக்கிரம் ரெடி ஆகு. நீ வா. Thank you.
உபேந்திராவை யாரும் ஜெயிக்க முடியாது. என்ன ஆச்சு உனக்கு மதன்? எனக்கு குழப்பமே இல்ல. என்னமோ அந்த சண்டையை நானே போட்ட மாதிரியும் நானே ஜெயிச்ச மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீலிங். அதான் என்னன்னு நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது. நீங்க கல்பனாவை கொஞ்சம் பேச சொல்லுங்க. ஒன் மினிட். டாடி, அவர் சொல்றதெல்லாம் உண்மைதான். இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து ஏற்கனவே எல்லாத்தையும் பார்த்து பழகின மாதிரி நடந்துக்கிறாரு. இப்ப மதனுக்கு வந்திருக்கிற கோளாறு எனக்கு நல்ல கிளியர் பிக்சரா தெரியுது. அது சூப்பர் நேச்சுரலா இல்ல சயின்டிபிக்கா
ஐ மீன் அது வேதாந்தமா இல்ல விஞ்ஞானமாங்கிறது எனக்கு சரியா புரியல. எனிவே நீ என்ன செய்யற அவருடைய ஃபர்தர் டெவலப்மெண்ட் நல்லா நோட் பண்ணிக்க. அப்புறம் அவருடைய செய்கைகள் ஏதாவது அத்துமீறி போனா நீ அவருக்கு தூக்கு மாத்திரையை கொடுத்து தூங்க பண்ணிடு. ஓகே ஓகே டாடி. எதுக்காக அடிக்கடி தண்ணி குடிக்கிறீங்க? நெஞ்சு எரிக்கிற நினைவுகளை அடைக்க. இந்தாங்க இந்த மாத்திரையை போட்டுக்கிட்டு அப்புறம் தண்ணி குடிங்க. தூக்க மாத்திரை தானே? ஆமா. மாத்திரையால அந்த நினைவுகளை மாத்திர முடியும் நினைக்கிறீங்க? நீங்க படுற அவஸ்தைய பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு. பிளீஸ் மாத்திரையை போட்டுக்கங்க. இந்த மாத்திரையில பாதி உனக்கு. எனக்கு எதுக்குங்க? என் கஷ்டத்துல பங்கெடுத்துக்கிட்டதுனால நீ இந்தானே தூக்கம் வராம தவிக்கிற. அதனால உனக்கும் பாதி எல்லாத்துலயும் ஆஃபா. வாங்க. ஓகே. நீ போய் படு.
கல்பனா, நீ எப்ப வந்த? என்னை ஏமாத்தி தூங்க வச்சுட்டு நீங்க வெளியே புறப்பட்டீங்களே, அப்பவே உங்க கூட வந்துட்டேன். சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சு இங்க வந்தேன். இப்ப என் சங்கடத்திலையும் பங்கெடுத்துக்கிறேன். இதுலயும் நம்ம ரெண்டு பேருக்கும் ஹாஃப் ஹாஃப். அதானே நம்ம ஒப்பந்தம். வாங்க. வாக்கல் பண்ண பேங்க்ல பணத்தை டிராப் பண்ணிட்டு வந்துடலாம். அவன் ஏற்கனவே இந்த தெருவு பார்த்துருக்கேன். நீ வா. இப்பவும் சொல்லுவீங்களா நீங்க தேவி இல்லைன்னு? எனக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சதே அதுவே போதும். நான் வேற யாரும் இல்ல. நான் உங்க பரம ரசிக. காலம் இவ்வளவு ஓடி போச்சு, இப்போ எனக்கு ஒரு ரசிகரா? எனக்கு புரியல. எனக்கு புதுமையா இருக்கு இந்த அனுபவம். நான் நிஜத்தை பாக்குறேன், இருந்தாலும் அதை நடலான்னு நினைக்கிறேன். தத்துவமா பேசுறீங்க. தடுமாறும் போது தத்துவம் தானே வரும்.
உங்களுடைய டான்ஸ்னால என் பிறந்தநாள் பெருமைப்படுத்திட்டீங்க. இத போடுப்பா. ஆ தேவி, மாலை கையில வாங்கிக்கமா. ராஜதுரை, உங்களுடைய ஆர்கெஸ்ட்ராவுக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிடுங்க. தேவி, டார்ஜிலிங் சாரி, உனக்கு டார்ஜிலிங் பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பனிமலைகளும் அழகான பள்ளத்தாக்குகளும் எப்பவும் இங்கேயே இருக்கணும்னு தோணுது. எப்பவும் இங்கே தானே இருக்க போறேன். எனக்கு ஒய்ஃபா, எங்க அம்மாவுக்கு மருமகளா? உங்க அம்மா என்ன மருமகளா ஏத்துக்குவாங்களா? சாச்சாய் மண்பரான் சார். நீ நேபாளி கத்துக்கணும். சாச்சாய் மண்பராவுன்னு கண்டிப்பா ஏத்துக்குவாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் அவங்க கழுத்துல இருந்த அந்த காசு மாலையை உன் கழுத்தில் போட சொன்னாங்க. எங்க அப்பா நேபாளி, எங்க அம்மா தமிழ் பொண்ணு. அதனாலதான் ஒரு தமிழ் பொண்ணு தனக்கு மருமகளை வரத அவங்க ஆசைப்படுறாங்க. ஒன்னு சொல்ல மாட்டேன். சம்மதம் இவ சொல்லிட்டா சரியா போச்சா? ஓட்டி விடுறதுக்கு நாங்க மாட்டைய வளர்த்திருக்கேன். இவள பெத்தவங்க செத்ததோ நாங்க எங்க சொத்தையெல்லாம் வித்து இவள உருவாக்கணுமே, நாட்டியமும் சொல்லி கொடுத்து நாலு காசு சம்பாதிக்க வழிகாட்டணுமே. இப்ப இவளை விட்டுட்டு நாங்க என்ன தெருவுக்கா போவோம்? தெருவுக்கு போகவா உங்களை உறவா நினைச்சு சம்பந்தம் பேச வர சொன்னோம். மிஸ்டர் ராஜ் துராய், தேவி என் கூட வாழ்றதுக்கு நீங்க என்ன நஷ்ட ஈடு கேக்குறீங்க? பணத்தை கொடுத்து சரி கட்டி வெப்பாட்டிய வச்சுக்கலாம்னா? வெப்பாட்டி வச்சுக்கிற ஜாதி இல்லை நாங்க. ஊரறிய தாலி கட்டி என் மகனுக்கு மனைவியா, எனக்கு மருமகளா ஏத்துக்கிறேன். இதுக்கு மேல என்ன வேணும்? வேண்டாங்க. இவ்வளவு சொல்லி அவங்க சம்மதிக்கலன்னா பேசாம என்ன மறந்துடுங்க. ஆமா, அடுத்த ஜென்மத்திலேயாவது நம்ம ஆசையை நிறைவேற்றிக்கோ. இந்த ஜென்மத்தில் நம்ம ஒண்ணு சேர்றோம், அடுத்த ஜென்மத்திலயும் சந்திக்கிறோம். ஓகே, இத பாருங்க, நாங்க உங்க முடிவுக்க வந்துட்டோம். எங்க பொண்ண உபேந்திராவுக்கே கட்டி வைக்க சம்மதிக்கிறோம். ஆனா ஒண்ணு, கட்டுற தாலி மட்டும் ஒரு பொண்ணுக்கு உத்தரவாதம் இல்ல. உபேந்திரா சொத்துல பாதிய எங்க மருமக தேவி பேர்ல எழுதி வைக்கணும். நாங்களும் இந்த வீட்டுலதான் இருப்போம்.
சம்மதங்களா? சம்மதம். மகன்கிட்ட சொத்தை எடுத்து சொல்றேன். ராஜ்துரை, சொல்லுங்க மாப்ள. நீங்க சம்பந்தி இல்ல, சரியான வியாபாரி. சரிப்பா போயிட்டு வா, சாப்பிட வந்துடுப்பா. அம்மா அங்க பாரு. ஓரி பாபா, வாட் இஸ் திஸ்? ராஜதுரை தோதி ரஸ் நல்லா இருக்கா மாப்ள? வெரி குட். நானும் உங்களோட எஸ்டேட்டுக்கு வரேனே, இங்க பொழுதே போக மாட்டேங்குது. எஸ் எஸ் கம் கம் கம். பின்னால குத்தினானே அவன். தேவி, தேவி, இப்ப நான் என்ன சொன்னேன்? என் ஆரம்ப கதையில எனக்கு தெரியாத முடிவு தெரிஞ்ச மாதிரி சொன்னீங்க. நான் பூ இழந்ததுக்கும் பொட்டு இழந்ததுக்கும் பரிதாபப்பட்டீங்க. ஏன் ஆத்திரப்படுறீங்க? நீங்க என்ன எனக்கு சொந்தமா? இது மனுஷனுக்கு தெரியாது, கடவுளுக்கு மட்டுமே புரிஞ்ச சொந்தம்னு நினைக்கிறேன். ஆமா, உபேந்திரா எஸ்டேட்டு சுத்தி பார்க்கணும்னு புறப்பட்டு போன போதுதானே? ஆமா, உயிரோட போனவர் பீஞ்சில இருந்து தவறி பள்ளத்தாக்குல விழுந்து பொணமாத்தா வந்து சேர்ந்தார். இல்ல, போய் போய் என் கூட வாங்க, நான் சொல்றேன். இதே இடத்துக்குத்தான், இதே இடத்துக்குத்தான் ஒரு நாள் உபேந்திராவும் ராஜதுரையும்
எஸ்டேட் சுத்தி பார்க்க விஞ்சல வந்துட்டு இருந்தாங்க. தெரியும் தயவு செஞ்சு எதையும் கேட்காதீங்க. நீங்க எதையோ எங்கிட்ட மறைக்கிறீங்க. நான் அரிக்கன் விளக்குக்குள்ள எறிகிற திரி மாதிரி கண்ணாடிக்குள்ள கட்டுப்பாட்டோடு எரிஞ்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு வெளிச்சம் தந்தா அதுவே எனக்கு போதும். விளக்கம் கேட்காதீங்க. மறுபடியும் சந்திக்கிறேன். உங்க பேரு மதன். இதான் தேவியோட கதை. டார்ஜிலிங் வந்த எனக்கு ஏதேதோ கடமைகள் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. கடவுள் என்ன எதுக்கா இதுக்கு தேர்ந்தெடுத்தாருன்னா புரியல. மதன், நீங்க தேவி அங்க விட்டுட்டு வந்தது தப்பு. இங்க கூட்டிட்டு வந்திருக்கணும். எப்படி அவங்க ஏழை ஆனாங்க, ஏன் தனியா இருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? யூ ரைட் கல்பனா. நோயாளியை பார்க்க போன டாக்டர் வியாதி என்னன்னு கேட்காம வந்த மாதிரி நான் வந்துட்டேன். நான் போய் தேவியை கூட்டிட்டு வந்துடுறேன். டேய் அனுமார், நான் கூட வேண்டாம். வேணாம், வாளை சுருட்டிட்டு இங்கே இரு. அத்தே, இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வர நேரம் ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா, வா உட்காருங்க. கடவுளே அப்பா. அத்தே, நான் இன்னைக்கு ஒருத்தர் சந்திச்சேன். யாரம்மா? யாருன்னு தெரியல, ஆனா அவர் சொன்னது ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. என்னம்மா அது? உங்க மகன் விஞ்சில இருந்து தவறி விழுந்த சாகலியா, ராஜதுரை அவரை தள்ளி விட்டு கொண்டுட்டானோ? என் மகனை கொலை செஞ்சிட்டானா?
அதான் அந்த பாவி என்னையும் கொல்ல பார்த்தானா? ஏம்மா, இதையெல்லாம் உங்ககிட்ட யாரம்மா சொன்னது? நான் எவ்வளவோ கேட்டோம், அவர் தன்னை பத்தி சொல்ல மறுத்துட்டாரு. ஆனா சம்பவத்தையெல்லாம் நேர்ல பார்த்த மாதிரியே பேசினாரு. அந்த புள்ளையே, நீ எங்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கலாமே. அவன் தன்னை பத்தி சொல்லலைன்னாலும் நான் அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பேனே. தவறு விட்டுட்டியம்மா. தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருக்க உங்ககிட்ட எப்படி எத்தனை அவரை கூட்டிட்டு வர முடியும்? யாராவது எதிரியோட ஆளா இருந்தா என்ன பண்றது? எதிரியோட ஆளுன்னா நடந்த சதியை எப்படியம்மா சொல்லுவான்? இந்த பாழடைஞ்ச கோவில்ல இருக்கிற தெய்வத்துக்கும் சக்தி இருக்கு, அதான் நமக்கு உதவுறதுக்கு ஆள அனுப்பியிருக்கு. இப்ப நான் அவனை எங்கம்மா தேடுவேன்? இங்கதான் இருக்க. யாருப்பா? நான் சொன்னே, அவர்தான் வந்திருக்காரு. ராஜா, நீ 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 என் மகன்தா, நீ என் மகனேதான். உபேந்திரா அத்தை, தொட்டவளுக்கு தெரியாது, பெத்தவளுக்கு தெரியுமா? நீ என் மகன்தா. ஏப்பா வந்துட்டியா? வந்துட்டியாப்பா, வந்துட்டியா ராஜா? ராஜா, ராஜா, எனக்கு தெரியும் நீ நீ வருவேன்னு. எனக்கு தெரியும், கடவுள் இருக்காருப்பா. வேண்டுதல் வீண் போகல. நீ என் மகன்தா, என் மகன்தா. அத்தை, அத்தை, என் மகன்தா. என் மகன்தா. அவர் உங்க மகன் இல்ல. மன்னிச்சிடுங்க, இறந்து போனா உங்க மகன் நினைப்பில அதே பிரமையில உங்களையும் உங்க மகனா நினைச்சிட்டாங்க. அழுக்கப்பட்டுடுச்சா? இல்ல, பாசம் தொட்டுடுச்சு. ராஜா, ராஜா, ராஜா. அவங்க என் மகனின் கூப்பிட்டோம், அதை நானும் மறுக்க போறதில்ல. யார் பெத்த மகனா இருந்தாலும் எந்த தாயும் அவன மகனேன்னு கூப்பிடலாம். தாய்மை ஒண்ணுக்குத்தான் ஜாதி மதம் மொழி எதுவுமே கிடையாது. ஊர்ல எனக்கு நூறு அம்மா இருந்தாலும் இவங்களையும் அம்மான்னு கூப்பிடுறதுல தப்பில்ல. அம்மா. மகனே, மகனே, நீ சாப்பிட்டியா ராஜா? நான் இப்பதான் சாப்பிட்டு வரேன். நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. நான் உங்களை கூட்டி விடுறேன். நான் கொஞ்சம் விட்டுட்டுமா? உபேந்திரம் போன பின்னாலே நானும் தேவியும் நிற்கத்தியா நின்னோம். சடங்கெல்லாம் முடியற வரைக்கும் சும்மா இருந்த ராஜதுரை அப்புறம் தன் சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சான். தேவியை அதட்டி பணம் கேட்கறதும் இந்த சொத்துக்கெல்லாம் தன்னை கார்டியனா போடும்படி அடிக்கடி மிரட்டிக்கிட்டு இருந்தா. இதையெல்லாம் பார்த்து தாங்க முடியாம நான் போலீஸுக்கு புகார் பண்ணுவேன்னு ராஜதுரையை மிரட்டினேன். கொஞ்ச நாள் அடங்கி இருக்கிறவ மாதிரி நடிச்சவன் ஒரு நாள் நான் கோவிலுக்கு போகும்போது என் பின்னால் ஆளை அனுப்பிச்சு என்னை ஒழிச்சு கட்ட சொல்லிட்டான். வயசானவங்கிற அனுதாபத்தினால கொலகாரன் ஆகும் என் மேல கருணை காட்டி என்னை தப்பிக்க விட்டுட்டான். அதுக்கப்புறம் அந்த பாவி கண்ணில் படாம தலைமறைவா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். என்ன மாது, இதெல்லாம் அப்பவே போலீஸ்ல சொல்லியிருக்கலாமே. போலீஸ்ல நடவடிக்கை எடுக்கிறதா தெரிஞ்சா அந்த ஆத்திரத்தில் அவன் தேவிக்கு ஏதாவது ஆபத்து உண்டாக்கிட்டா? அந்த பயத்தில் தான் நான் பேசவே இல்லை, ஊமையாகவே வாழ்ந்துட்டேன். அந்த அயோக்கியன் தேவியையும் விடலை, அவளை கொலகாரியாக்கி வெளியே துரத்திட்டான். தேவியை கொலகாரினாங்களா?
அவங்க யார கொலை செஞ்சாங்க? ஏன் எதுக்கா? என் புருஷனுக்கே உரிமையான இந்த உடம்ப ஒரு மிருகத்துக்கு விருந்தாக்க சொன்ன ராஜதுரை. யாரோ ஒரு அதிகாரி அவன், அவன் ஆசை கிணங்கலன்னா என் சொத்தெல்லாம் பறி போயிடும்னு ராஜதுரை என்ன பயமுறுத்தினான். வெரி குட், ஹெல்தி பாடி, பலமா குடுக்கறியே, பதிலுக்கு நான் குடுக்க வேண்டாம். தேவி, என்ன காரியம் செஞ்சிட்ட? ஆபீசரை கொலை பண்ணிட்டேன். நான் தள்ளிவிட்டேன், அவரா போய் விழுந்துட்டாரு. நானா பொறுப்பு? பொறுப்பு இல்லையோ, போலீஸுக்கு நீதான் கொலைகாரி. சட்டம் உன்னை சும்மா விடாது. கோர்ட்ல கேக்குற கேள்வியில ஓமானம் மட்டும் இல்ல, உன் புருஷன் குடும்பம் அத்தனை பேர் மானமோ கப்பல் ஏறும். என்ன செய்ய போற? தெரியலையே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன வாழ வச்ச தெய்வத்தை எனக்கு அடைக்கலும் தந்த கோவில குப்பமேடாக்கு சமரிக்க மாட்டேன். நான் சமரிக்க மாட்டேன். கொலையை எப்படியாவது நான் மறைச்சிடுறேன். சொத்தை என் பேர்ல மேட ஒரு பண்ணி எழுதி வச்சுட்டு நீ சொல்லிக்காம எங்கேயாவது போயிடுற. சரி, எழுதி கொடுத்துட்டு போயிடுற. தேவையில்லாம கொலகாரியாயி தெருவுக்கு வந்தனா என் புருஷன் வாழ்ந்த இந்த மண்ணை மறக்க முடியாம இதே ஊர்ல யார் கண்ணிலையும் படாம மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். தினமும் கோயிலுக்கு போய் என் கஷ்டத்தை எல்லாம் சொல்லி அழுதுகிட்டு இருப்பேன். அப்போ ஒரு நாள் கோயில்ல அத்தைய சந்திச்சு, அன்னையில இருந்து மாமியாரும் மருமகளும் அம்மாவும் பொண்ணுமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதிகமான இனிப்பை சாப்பிட்டாலும் திகட்டுமேனுதான் ஆண்டவன் இந்த கஷ்டத்தை கொடுத்துருக்கான் போல் இருக்கு. அம்மா, இனிமே இனிப்பு காரம் எதுவுமே இல்லை. நீங்க இருந்த வீட்டுக்கே திரும்பவும் போறீங்க, இழந்த சொத்தை மறுபடியும் அடையிறீங்க. நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. துணிஞ்சு நில்லு. ஹலோ, எஸ்டேட் ஓனர் ராஜதுரை பேசுறேன். யார் எஸ்டேட்டுக்கு யாரா ஓனர் பேசுறது? யாரு பேசுறது? யாரு பேசுறது? நீ சாகடிக்க பார்த்தியே அந்த சாரதா, உபேந்திராவோட அம்மாடா. என்ன ரீலா விடுற? அந்த கிழவி பல வருஷத்துக்கு முன்னாலேயே செத்து இன்னைக்கு நாயா அலையிறாளோ இல்ல பேய அலையிறாளோ? அறிவு கெட்டவனே, இன்னும் அந்த தாயா தாண்டா உயிரோட இருக்கேன். சாமர்த்தியமா நீ செய்த அக்கிரமத்தை எல்லாம் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி உன்னை தூக்கு மேடைக்கு அனுப்பல. என் பேரு சாரதா இல்லடா. சபாஷ்மா, உங்க பிள்ளைக்கு கராட்டையில இருந்த வீரத்தை நீங்க பேச்சுல காட்டிட்டீங்க. இந்நேரம் அந்த ராஜதுரை அடிபட்ட பெருச்சாளி மாதிரி அந்த பலத்தி அடிச்சுக்கிட்டு இருப்பான். வந்துட்ட மலாளி, உன்ன அந்த சாரதா கிழவியை கொலை பண்ணிட்டு வர சொன்னேன். ஆமா, அப்பவே கொண்டு நாயன் இருக்கு போட்டேனே. எந்த நாய்க்கு? நன்றி கெட்ட நாய், செத்து போனவன் கூட எப்படா டெலிபோன்ல சத்தம் போட்டு பேசுவா? நடந்த அக்கிரமத்தை எல்லாம் வெளியில சொல்லிடுவேன்னு என்ன நாரடிக்கிறான். உண்மை சொல்லு, அந்த சாரதா கிழவியை தப்பிக்க வச்சிட்டியா? ஆமா முதலாளி. ஆனா துரோகி, ஒரு அனுதாபத்துல தப்பிக்க விட்டேன். ஓ அனுதாபம், இப்ப நம்ம அழிவுக்கு ஆரம்பம் ஆயிடுச்சு. போடா, அந்த கிழவிய எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிட்டு வா. சரிங்க. அவளை கொண்டு வந்து என் கண்ணு முன்னால நிறுத்துற, இல்ல என் கையால சாகறேன். கெட் லாஸ்ட். Thank you.
என்ன விடுப்பா, நானே நடக்கிறேன். படி இருக்காதம் பார்த்து வர சொல்லு. நீ வந்துட்டே இல்லை, எனக்கு தெம்பு வந்துடுச்சுப்பா, நானே நடக்கிறேன். இல்லை பார்த்து அம்மா பார்த்து அம்மா. ஜாதவ் கொம்ப கலாக்கி தான் மாஞ்சு டொனேஷன் டொனேஷன். போய் பிடிங்கடா. யாரது? பிடிங்க, என்ன பிடிங்க, சோடுதோ சோடுதோ, பிடிங்க 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 பிடிங்க, என்ன பிடிங்கயா? இன்னைக்கு சாவல இருந்து தப்பிச்சுட்ட சாரதா கிழவி. ஆனா இன்னைக்கு நான் கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்ல உன்னை சாகடிக்காம விட மாட்டேன். உனக்கு சப்போர்ட்டா வந்து என் ஆளுங்களை அடிச்சானே யாரவன்? உனக்கு யமண்டாவே படுகுழியில தள்ளி கொன்னியே அந்த உபேந்திராதான் உனக்கு சமாதி கட்ட வந்திருக்கான். அவன் போற இடத்துல புல்லு முளைச்சிருக்கும் கிழவி. புல்லு முளைச்ச இடத்துலயும் பூகம்பம் புறப்படுண்டா முட்டாள். அந்த பூகம்பம் எங்க இருக்கிறான்னு சொல்லு, அவனை நான் நேரா சந்திக்கிறேன். சொல்ல மாட்டேன்டா, சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். யார் அவன்?
எங்க இருக்கா? சொல்ல மாட்டேன். உயிர் போயிடுங்களே. போடுடா. சொந்த புள்ளையே கொள்ளி போட விடாம நீ கொன்னுட்டாலும் வந்த புள்ளை எனக்கு கொள்ளி போடுவாண்டா. இந்த கட்டே நிம்மதியா வெந்து சாம்பலாகும். போகட்டும்டா, உயிர் போகட்டும். நெஞ்சழுத்த முடிச்ச கிளவி உள்ள வருவாடா புள்ள கொள்ளி வைக்க. இவ்வளவு எடுத்துட்டு போய் நீங்க கொள்ளி வைக்கடா. என்ன வேற காட்டி கொடுத்துட்ட சாம்பலா போ நாளைக்கே வர்றேன். சாரதாம்மா இறந்தாங்க, என்ன பெத்தவங்களே போன மாதிரி நான் புலம்பினேன். கொள்ளியும் வச்சேன். ஏன் தேவியை பார்க்கும்போது அவங்க என் மனைவியோங்கிற ஒரு கிளர்ச்சி, அதே சமயத்தில் நான் மதந்தான்னு எனக்கு தெரியுது. அங்கிள் வியாதியை தாங்கிடலாம், இந்த குழப்பத்தை என்னால் தாங்க முடியல. நான் மதந்தான்னு எனக்கு தெரியுது, இருந்தாலும் இந்த உபேந்திரனோட எண்ணங்கள் வந்து என்னை குழப்புதே. நினைவுகள் தான் எப்படி அங்கிள், எப்பவோ சாம்பலா போன ஒருத்தன் நினைவுகளா வந்து எப்படி என்ன பாதிக்க முடியும்? சந்தனம் கட்ட சாம்பலானா மணக்கிறது இல்லையா? ஆச்சரியமா இருக்கு அங்கிள். ஆச்சரியம் என்ன மதன், ஆண்டவன் இருக்காங்கிறதுக்கு இதுதான் அத்தாட்சி. You know, positive proof. யாருக்கும் தெரியாம துரோகம் பண்றவன் யாருமே பார்க்கலன்னு நினைக்கிறான். உள்ளூர் போலீஸ் ஏமாந்தாலும் மேல உள்ள போலீஸ் God, ஏமாற மாட்டான். அநியாயம் நடந்தா ஆண்டவன் பார்த்துக்குவான்னு சொல்றோமே, அதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. அப்ப உபேந்திரனோட கொலை, சாரதாமாவுக்கு ஏற்பட்ட கொடுமை, தேவி மேல விழுந்த பழி, இதெல்லாம் எனக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவன் எனக்கு போன ஜென்மத்தின் ஞாபகத்தை கொடுத்துருக்கான். சோ நடந்த அக்கிரமத்துக்கு நான் உபேந்திரனா நின்று பதில் சொல்லணும். இழந்த சொத்தை அவங்களுக்கு மீட்டு தரணும். அதானே அங்கிள்? Of course.
வாங்க. துணையா இருந்த அம்மாவையும் ஆண்டவன் கூப்பிட்டுக்கிட்டான். ஆசையா இருந்த கணவரை பிரிச்சு, ஆறுதலா இருந்த அம்மாவையும் பிரிச்சு ஆண்டவன் என்ன தனியாள ஆக்கிட்டான். படகு ஒட்டிக்கு தொடுப்பும் போயிடுச்சுன்னா காத்து படக கரை சேர்த்துரும் தேவி. நான் இருக்கிறத மறந்துட்டு ஏன் பேசுறேங்க தேவி? உங்களுக்கு துணையா, ஐ மீன் துணையா யாருமே இல்லைங்கிறதுனால உங்களுக்கு ஆறுதலா உதவியா நான் இருக்கேன். நிச்சயமா, சத்தியமா. எந்த பாசத்துல இப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்க? பாசந்தா, எஸ் பாசந்தா. கண்ணாடியில நிலாவை பார்த்து எப்படி குழந்தை சோறு சாப்பிடுதோ அந்த மாதிரி முன்னாடி உங்களை பார்க்கும்போது எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏதோ என் பூர்வ ஜென்ம புண்ணியம்னு நினைக்கிறேன். ஆமா, பூர்வ ஜென்மத்து புண்ணியம் தான். அந்த காரியத்தை செஞ்ச பிறகுதான் நான் என்ன செஞ்சேங்கிறதே உணர்ந்தேன். இவங்க தான் தேவி, இவர் தான் எங்க அப்பா, மதனுக்கு வருங்கால மாமனார். உணர்ச்சி வசப்பட்டு நான் உங்க நெத்தியில என்ன மன்னிச்சிருங்க. ஓகே, தேவி கிட்ட ஏதோ திட்டம் சொல்லணும்னு சொன்னியே, அதை சொல்லு. ஆ தேவி, இப்போ நீங்கள் நான் சொல்கிறத கேட்டு அதுபடி ஃபாலோ பண்ணணும். அதேரியப்படக்கூடாது, துணிச்சலாக நில்லுங்க. என்னன்னு சொல்லுங்க. நீங்கள் உங்கள் பங்களாவுக்கு உரிமையோடு போகணும். மதன்? ஆமாம், பழைய அதிகாரத்தோடு அந்த ராஜதுர ராஸ்களுக்கு பயப்படாமல் தைரியமாக திடமாக நீங்கள் செயல்படணும். கொலை என்னால் நடந்திருக்கும் போது நான் எப்படி அங்க போவேன்? நடந்தது கொலையா இல்லையா, உண்மையா நாடகமா, இதுக்கு உண்டான ஆதாரங்கள்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க புறப்படு, உங்களுக்கு பக்கபலமா நான் இருக்கேன். நானும் இருக்கேன் தேவி. ஏ, நானும் இருக்கேன். எந்த கும்பம் வந்தா என்ன, நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு பேர் இருக்குமே, போதாது? போதும். இத்தனை கைகள் சேர்ந்திருக்கும் போது நியாயத்தோட கை ஓங்கி இருக்குதானே அர்த்தம். படைகள் தயார், போருக்கு புறப்படுவோம். அடுத்தவங்க ஏமாந்தா நீங்க எதுல வேணாலும் எந்த கோட்டையும் கட்டுவீங்க. யாரு நீ? தேவி இல்ல? தேவி தாண்டா, மாஜி மாமா. சிங்கக்குட்டியோட வருங்கால பொண்டாட்டிடா. தந்திரமா என் புருஷனை தீட்டு கட்டினியே. சாரதாமாவை வஞ்சகமா கொலை பண்ணியே. செய்யாத கொலைக்கு என்ன காரணமாக்கி சொத்தையெல்லாம் சூறையாடி சுத்தமா என்ன நடுத்தருவுல விட்டியே. அந்தரங்கமா நீ செஞ்ச அக்கிரமம் எல்லாம் அப்படியே ஒரு இடத்துல ரெக்கார்ட் ஆயிடுச்சுடா.
இப்போ அவங்க கொலகாரியா வரல, இந்த கோட்டைக்கு சொந்தக்காரியா வந்திருக்காங்க. ஆமா, இன்னைக்கு பறிச்ச சொத்தையெல்லாம் என்கிட்ட கணக்கா ஒப்படைக்கிறேன். என் முன்னாடி கை கட்டி நிக்கிறேன். நிக்கிறதுக்கு நான் ஒன்னும் மாங்கா மடையனில்ல. ஆளம்பு பலத்தோட அஸ்திவாரத்தை பலமாக்கி வச்சிருக்கேன். ஆனா அத பொம்பளை நீ என்கிட்ட அதிகாரம் காட்டுற. அவங்கள அடி என்ன, அடி மேல அடி விழும். அதிகாரம் பண்ணாம ஒரு பக்கமா அடங்கி நில்லு. அதுவும் குற்றவாளியா? யார குற்றவாளிங்கிற? நீதாண்டா. உபேந்திரனை எஸ்டேட்ட சுத்தி பாக்குறதா சொல்லி கூட்டிக்கிட்டு போய் வஞ்சகமா விஞ்சிலேருந்து கீழே தள்ளி நீ கொல்லல. யாரா சாட்சி? நீதாண்டா சாட்சி. உன் மனசாட்சி தான் சாட்சி. சாரதாமாவை இதோ நிக்கிறானே, இவனை வச்சு நீ சாகடிக்க பாக்கல? அப்படியே அவங்க தப்பிச்சு போய் தலைவரமா வாழும்போது விடாம தேடி பிடிச்சு அவங்களை கொலை செய்யல? தன்னால செத்து சாம்பலா போயிருப்பாங்க. அதுக்கு நானா காரணம்? இப்ப அந்த சாம்பல் தான் உன்னோட சரித்திரத்தையே சொல்ல வந்திருக்குது. பிளாக் ஆர்ட் கெடுக்க வந்தவனை தேவி கொலை செஞ்சிட்டதா நீ அவங்க பேர்ல பழி போடல? தேவி கொலை செஞ்சது உண்மை. அத உண்மை என்னால ஒத்துக்க முடியலையே. ஏன்னா நீ செத்துட்டதா சொல்றவன் இன்னும் உயிரோட இருக்கானே. அங்கிள், இழுத்துக்கிட்டு வாங்க அந்த எலும்பு தின்ன நாய. ராஜதுரை, எக்ஸ்கியூஸ் மீ, பார்ல இருக்கும் போது யார் இருக்காங்கன்னு தெரியாம குடி போதையில நம்ம அந்தரங்க மேட்டையெல்லாம் சொல்லிட்டேன். பாவி இந்த ஆளு பின்னால் நிக்கிறான்னு முன்னாலேயே தெரியாம போயிடுச்சு. என்ன அப்ரூவர் ஆக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்க கேட்டதெல்லாம் சொல்லிட்டேன். என்ன ராஜதுரை, இப்ப என்ன சொல்ற? ஒண்ணுமில்ல, இவன் சாகல. இதான பாயிண்ட், அருமையான பாயிண்ட். பாராட்ட வேண்டிய விஷயம், இப்ப செத்துட்டான். இந்த கோட்டைக்குள்ள என் எதிரிக வந்துட்டா யாரையும் கேட்ட விட்டு வெளியே அனுப்ப மாட்டேன். வரிசையா எல்லாரையும் மேல அனுப்ப வேண்டிய வேலையை தான் பார்ப்பேன். உபேந்திராவோட கொலை பண்ண விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு அப்புறம் தெரியும் சொல்லு. யாரு சொல்லு சொல்லு. நான் தான் உபேந்திரா, எனக்கு எல்லாம் தெரியும். மறுபடியும் பிறந்து வந்திருக்கேன் உன்னை பழி வாங்க. குசாலே பயந்துலாய் ஜீத்னு சப்தேனா. Thank you.
Thank you.
தேவி, எல்லா வழக்குகளும் நல்லபடியா தீர்ப்பாயிடுச்சு. உபேந்திராவுடைய சொத்துக்கள் எல்லாம் சட்டப்படி உங்க பேருக்கு மாத்தியாச்சு. இப்பதான் மதன் தன் கடமைகள் எல்லாம் செய்தவங்க மகிழ்ச்சியில் இருக்கான். இந்தாங்கம்மா, டேக் இட் அண்ட் காட் பிளெஸ் யூ. Thank you.
நான் வரேன்மா. வாங்க. வரீங்க. வரீங்க. இதயத்துல என் புருஷனுக்கு இடம் கொடுத்திருக்கேன், என் நினைவுல உங்களுக்கு இடம் கொடுத்திருக்கேன். நீங்க செஞ்ச உதவிய நான் மறக்கவே மாட்டேன். போயிட்டு வாங்க.